நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோமோ அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லோரும் தான் போய் சேகேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பிக் பாஸ் சாஞ்சனாவை பற்றி தான் எல்லோரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சாஞ்சனா இப்போ யாருமே எதிர்பார்க்காத வகையில் இப்போ எவிக்ட் ஆயிருக்காங்க. இவங்களுடைய எவிக்ஷனுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதி நடந்திருக்கு. இது அன்ஃபேரான எவிக்ஷன், அவங்களுக்கு நடந்தது கொடுமை. கண்டிப்பாக இந்த அநியாயத்துக்கு தட்டி கேட்டே ஆகணும் விஜய் சேதுபதி. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கவே கூடாது. ஒரு சின்ன பொண்ணாக இருந்தால் இப்படி ஏமாத்திருக்கலாமா? இது போல நிறைய இவங்களுக்கான சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ்கெல்லாம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்ன ஒரே வார்த்தை, அதாவது என்னால் யாரும் கஷ்டப்பட வேணாம், நானே வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை இவங்களுக்கே ஆப்பு வைக்கும்னு இவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க நம்பி சொன்ன ஒரு சில பர்சன்ஸ் தான் இவங்க பின்னாடியே முதுகில் குத்திட்டாங்க. ஸோ அதனால் இவங்க ரொம்ப ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. கண்டிப்பாக நேற்று எல்லாருமே எபிசோடை பார்த்துருப்பீங்க. சரி, இவங்கெல்லாம் இப்படியா அந்த அளவுக்கு தாங்க நிறைய பேருடைய கேரக்டர் வெளியாகிட்டுருக்கு முதல் நாளே. ஸோ மகாராஜா படம் மூலயமா இவங்க விஜய் சேதுபதியுடைய மகளாக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். சொல்லப்போனால் அந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு சீனுமே அவங்க நடித்தாங்கன்னு சொல்கிறத விட வாழ்ந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த படத்தில் அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் கண்கலங்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்களை இவங்க திட்டுற சீனாக இருக்கட்டும், என்ன இப்படிப்பட்ட பெரிய மனுஷன் இந்த சின்ன பிள்ளை வந்து திட்டுதே இப்படிலாம் கூட அவங்கள பார்த்து நிறைய பேர் அப்போ கேள்விகள் கேட்டாங்க. இந்த நிலையில தான் என் பொண்ணுமா நீ அப்படின்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள் இவங்களை வெல்கம் பண்ண அந்த பிக் பாஸ் வீடியோவை பார்த்துட்டு இவங்க யாரு இவங்க யாருன்னு எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் இவங்களே இவங்களை பத்தின ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க அதில் சொல்லும் போது, எனக்கு 21 வயசு ஆகுது, என்னுடைய கனவை தாண்டி எங்கள் அம்மாவுடைய கனவு ஆசை, இது எல்லாமே சினிமாவுக்கு போகணும்னு ஆசை, ஆனால் அவங்க அப்பா வீடில் எனக்கு அந்த ஆஃபர் கிடைச்சது, அதனால நான் வந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வாய்ப்பு ரொம்ப ஈஸியாலாம் இவங்களுக்கு கிடைக்கலங்க. ஆமாங்க, நேற்று எல்லாருமே எவிக்ஷன் பண்ணும் போது அந்த எவிக்ஷன் ப்ராசஸில் கூட நிறைய பேர், அதாவது நாமினேஷன் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, உனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக கிடைச்சது, அதனால தான் இந்த வாய்ப்பை நீ மிஸ்யூஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க அழுதுகிட்டே சொல்லும் போது எனக்கு இந்த வாய்ப்புலாம் ஈஸியெல்லாம் கிடைக்கல இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் அது உண்மைதான். ஆமாங்க, இவங்களுக்கு இந்த வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கல. ரொம்ப குழந்தையாக இருக்கும் போது, அதாவது இவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 2 பேர், இவங்களோட சேர்த்தா 3 பேர், இதில் இவங்களுடைய ட்வின் சிஸ்டரும் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா சாதனா, இவங்களுடைய ஃபர்ஸ்ட் அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுடைய நேம் கீர்த்தனா, இவங்களுடைய அம்மா நேம் சத்யா. ஸோ சத்யா அவர்கள் தான் இவங்களை எப்படியாவது புஷ் பண்ணி நடிக்க வைக்கணும்ன்ட்டு இவங்க லாஸ்ட் குழந்தையா பிறக்கும் போது 6 மாதம் கை குழந்தையிலே ஆடிஷனுக்கு கூட்டின்னு போயிருக்காங்க. அது எந்த சீரியல்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாரும் ஷாக் ஆகிருப்பீங்க. நம்ம இவங்களை 6 மாதம் கை குழந்தையாகவே பார்த்துட்டோம் சீரியலில். ஆமாங்க, மெட்டி ஒளி சீரியலில் தான் இவங்க 6 மாதம் கை குழந்தையாக நடிச்சிருக்காங்க. அந்த சீரியலை பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சீரியலில் எல்லாரும் அந்த பேபி பெட்டை வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த சீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையால் பேபிஸை வச்சு தான் அந்த சீரியலே ஓட்டுவாங்க. அந்த மாதிரி தான் கை குழந்தைங்கள்லாம் வச்சு அந்த சீரியல் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த குழந்தையாக தான் இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சில ஆடிஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க, எதுலேயுமே செலக்ட் ஆகலை. 9th படிக்கும் போது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இவங்க சேர்றாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாகவே வேலை பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10th போர்டு எக்ஸாமுக்காக இவங்க தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சதுனால பாதிலே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 11th 12th ரொம்ப நல்லாவே படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஐடியில் வேலையும் கிடைச்சிருக்கு, நல்ல வேலையும் பார்த்துருக்காங்க. இதுக்கு இடையில் அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேரும் போது அவங்க வீட்டில் போய் திரும்பவும் பேசுகிறாங்க, எனக்கு நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நடிக்கிறேனே அப்படின்னு சொல்லும் போது இவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க பிள்ளைக்கே ஆர்வம் வந்துடுச்சு, நம்மளுடைய ஆசை அவன் மூலயமா தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்கள எவ்வளோ மணி நேரம், அதாவது 2 மணிக்கு ஆடிஷன், விடியற் காலையில் 3 மணியாக இருக்கட்டும், எத்தனை மணியாக இருந்தாலும் அந்த ஆடிஷனுக்கு கூட்டு போவாராம் இவங்களுடைய அப்பா. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுடைய அக்காங்களும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ். சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் 2 பேருமே ரொம்ப நாட்டியாக தான் இருந்திருக்காங்க, நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த மகாராஜா படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் என் பொண்ணே தப்பு பண்ணியிருக்க மாட்டான் இந்த போலலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சீக்வன்ஸ் வந்திருக்கும். அதே மாதிரி ரியல் லைஃப்பில் இவங்களுடைய கிளாஸ் ரூமில் இருக்க போர்டில் பார்த்தீங்கன்னா யாரும் பேட் பேடாக எழுதியிருக்காங்க, அந்த மார்க்கர் இவங்களுடைய பேக்கில் இருந்ததுனால இவங்க தான் அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு 10 நாள் பிரின்சிபல் ரூமில் தான் உட்கார வச்சுருக்காங்க. இந்த விஷயம் ஒரு நாள் அவங்களுடைய அப்பாவுக்கு தெரிய வந்து அவங்க அப்பா ஃபஸ்ட்டு நீங்கள் எங்களுக்கு தானே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நீங்களாக எப்படி இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கலாம்,
தெரியும், எங்கள் பொண்ணை பற்றி எங்களுக்கு தெரியும், அவள் தப்பே பண்ணியிருக்க மாட்டான், இருந்தாலும் அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் நான் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்டா, அவங்க அப்பா மன்னிப்பு கேட்டாராம். இது போல் அவங்க அப்பா மாதிரி தான் விஜய் சேதுபதி அவர்களாம், ஒரு அப்பாவாகவே இவங்க நினச்சிக்கிட்டாங்க, எங்கே பார்த்தாலுமே அப்பா அப்பா தான் கூப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த கதையே மூவ் ஆனதுனால ரொம்ப ஈஸியாக அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். ஆமாங்க, ரியல் லைஃப்பில் இவங்களுக்கும் அப்யூஸ் நடந்திருக்கு, இவங்களுக்கு க்ரௌடை பார்த்தாலே ஒரு பாயிண்டில் பயம் வந்திருக்கு. அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ஸ்போர்ட் பிளேயராக இருந்ததுனால மேரத்தானில் இவங்களுக்கு மெடல் கிடச்சிருக்கு. அங்கே மெடல் வாங்க போகும்போது பேட் டச் இவங்கள ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. தைரியமாகவே போலீஸ்கிட்ட அவங்கள பிடிச்சி கொடுத்ததாக இருக்கட்டும், அங்கே இருந்த மீடியா அதை கவர் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு, ஏன்னா பஸ்ஸில் போகும்போதும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பஸ்ஸில் போகிறத நிறுத்திட்டாங்க. கூட்டம்லாம் எங்கே இருக்கோ அங்கே எல்லாத்தையுமே இவங்க ஒதுங்கிடுவாங்களாம். அந்த ஒரு பயத்தை போக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த படத்துக்காகவே எங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ அங்கே போக ஆரம்பித்தாங்களாம், பஸ்ஸில் போனாங்களாம். இந்த மாதிரி யாராவது இதாக பண்ணாங்களாம், தைரியமாக போல்டாக ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அதை தான் இந்த படத்து மூலயமா எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம். எல்லாருமே இதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணும் தெரியாதவங்களுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு அவேர்னஸாக கிரியேட் பண்ணுறேன், இப்படி போல்டாகவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தாங்க இவங்க இந்த படத்தில் நடித்து ஒவ்வொரு சீனையுமே ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணி அதிலிருந்து கோ த்ரூ பண்ணி அதிலிருந்து வெளியவும் வந்துட்டாங்களாம். அதனால் பெண் பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப போல்டாக இருக்கணுன்றது தான் இவங்க சொல்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படம் தான் நமக்கு தெரியும், ஆனால் இவங்க சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 23வது படத்திலையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே இவங்க விக்ரம் படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக விஜய் சேதுபதி அவர்களை ஒரு கல்யாண சீக்வன்ஸில் பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாதாம், ஆனால் த்ரூ அவுட் த மூவி இந்த படத்தில் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். விஜய் சேதுபதி அவர்களே இவங்களை நடித்து ரொம்பவே பெருமைப்படுத்திருக்காரு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய மகனான சூர்யா ஒரு நாள் செட்டுக்கு வந்திருக்காரு. அப்போது இந்த பிள்ளை உன்னோடைய பெரிய பிள்ளை தான், ஒரு வயசு பெரிய பொண்ணு, இருந்தாலும் பாரு கற்றுக்கோ, இந்த பிள்ளைகிட்ட இருந்து எப்படி படிக்கணும் எப்படி நடிக்கணும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுறான், இது போல் பொறுப்பாக இருக்கணும்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய பையனுக்கு இவங்க எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு. இதே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தளபதி விஜய் அவர்களுடைய ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்களாம். இவங்க தளபதி விஜய் அவர்களுடைய விரித்தனமான ரசிகாவும் இருக்காங்க. அவர் கூட ஒரே ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் வேணும் அப்படின்னு ஆசை பண்ணுறாங்க. அவர் கூட வந்து ஒரு சீன் நடிச்சிட்டால போதும், என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட், என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அதுவாக தான் இருக்கும், கண்டிப்பாக கூடி சீக்கிரம் நான் நடிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே நல்லா வண்டி ஓட்டுவாங்க. இவங்க அப்பா கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சி புல்லட் கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய அப்பா, அம்மா அது எங்கேயாவது வெளியே நின்றுச்சுன்னா நீ உன்னால் தள்ளிட்டு வர முடியாது, நீயே வெயிட்லெஸ்ஸாக இருக்க, அதனால் உனக்கு பல்சர் வாங்கி தரேன்ட்டு பல்சர் வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லாவே பைக் ஓட்டுவாங்க. இவங்க பைக் ஓட்டுற ஸ்பீடை பார்த்து விஜய் சேதுபதி அவர்களே திட்டிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன், இந்த அளவுக்கு ஸ்பீடு ஆகாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு, அதனால தான் என்னவோ இவங்களுக்கும் இந்த வண்டி ஓட்டணும் அப்படின்ற ஆர்வம் வந்திருக்கு. இவங்க இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு படத்துலையும் நடிச்சிருக்காங்க, August 15, 1947. இந்த படத்தில் இவங்க ஒரு முக்கியமான ரோலும் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அது இந்த அளவுக்கு பேசப்படலை அப்படின்றது தான் உண்மை. ஸோ பிக்பாஸ் மூலயமா இன்னும் ஃபேம் ஆவாங்க அப்படின்னு நினச்சி வந்தாங்க, நிறைய சாதிக்கணும்னு நினச்சி உள்ளே வந்தாங்க. ஆனால் அவங்களை சுற்றி இவ்வளோ சதிகள் நடந்து அவங்க 24 மணி நேரத்தில் எவிக்ட் ஆனது இவங்களுடைய ஃபேன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அந்த வகையில் இவங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் இவங்க எவிக்ட் ஆனதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வருத்தம்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சனி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.